ஜெம்டி வினையர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 66, வினை தூய்மை. 656 குரற்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். ஈன்றால் பசி காண்பானாயினும் செய்யற்க, சான்றோர் பழிக்கும் வினை. ஈன்றால் பசி காண்பானாயினும் செய்யற்க, சான்றோர் பழிக்கும் வினை. ஈன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க, சான்றோர் பழிக்கும் வினை. தாய் பசித்திருக்கிறாள், என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை, அதனால் திருடினேன், திருடி கொண்டு வந்து என்னுடைய தாயினுடைய பசியை தீர்க்க போகிறேன் என்று ஒருவன் திருடுகிறான். மிகப்பெரிய தவறு. தாய் பசித்தால் என்ன? அப்பொழுதும் தீய செயல்களை செய்யக்கூடாது. சான்றோர் என்றால் சிறந்த பண்பு நலன்கள் மிக்க, நமக்கெல்லாம் அறிவுரை சொல்லியிருக்கின்ற பெரும் புலவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள், பெரிய சான்றோர்கள் இருந்தார்கள், அறச்செயல்களை செய்யக்கூடியவர்கள், அறத்தை போதிப்பவர்கள். அவர்களெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், தாயே பசித்திருந்தாலும் கூட திருடக்கூடாது. திருடி கொண்டு வந்து இழிந்த செயல்களை எல்லாம் செய்து கொண்டு பணத்தை சம்பாதித்து கொண்டு தாயினுடைய பசியை தீர்க்கக்கூடாது, தவறு. அதைவிட தாய் பசித்து பசினாலே கூட இறந்து விடலாம், ஆனால் அந்த சான்றோர்கள் பழிக்கின்ற செயல்களை மட்டும் செய்துவிடக்கூடாது. நீ உழைத்து சம்பாதிக்க வேண்டும். திருடி வந்து ஈன செயல்களை எல்லாம் செய்து தவறான செயல்களை எல்லாம் செய்து பிச்சை எடுத்து கூட வந்து சில பேர் சாப்பாடு போடுவார்கள். யார் இடத்துலயாவது பிச்சை எடுத்து கொண்டு வந்து சாப்பாடு, அது கூட தவறு. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கிடக உலகை ஏற்றியான் என்று பாரதியார் சொல்வார். பிச்சை எடுத்து வாழ்வது மிகப்பெரிய தவறு. அதனால் தாய் பசி போக்குவதற்காக நான் திருடினேன் என்று சிலர் சொல்வார்கள். என் தாயினுடைய பசி போக்குவதற்காக நான் திருடினேன், இப்படிப்பட்ட தவறான செயலை செய்தேன், அது எப்படி தவறாகும் என்று சொல்லுவான். தவறு, அது தவறு. சான்றோர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், பெரிய சான்றோர்கள் எல்லாம், பண்பாளர்கள் எல்லாம், அறிவாளிகள் எல்லாம், மேதைகள் எல்லாம், உலகத்தில் உள்ள எல்லா அறிவாளிகளும் சொல்வார்கள், தாயே பசித்திருந்தால் கூட தவறான செயல்களை மட்டும் குற்றங்களை செய்யக்கூடாது. நீ உழைத்து சம்பாதி, அதை கொண்டு வந்து கொடு தாய்க்கு. நாட்டில் எவ்வளோ தொழில்கள் இருக்கின்றன, ஏதாவது ஒன்று செய்யலாம். குறைந்த சம்பளமாக இருந்தாலும் சொல்ல, 10 ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ உழைத்து சம்பாதித்த பணமாக இருந்தால் போதும், அதை கொண்டு வந்து தாயினுடைய பசியை நீ தீர்க்கலாம். அப்படி இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும். இன்றால் பசி காண்பானாயினும் செய்யற்க, சான்றோர் பழிக்கும் வினை. ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள், சூதாடுகிறார்கள், கல் குடிக்கிறார்கள். அந்த நேரத்திலே கல் குடித்து வந்து வீட்டுக்கு வந்தால் தாயினுடைய முகம் எப்படி இருக்கும், கண்ணீர் விட்டு அழுவாள். ஏண்டா இப்படிப்பட்ட ஈன செயலை செய்கின்றாய், குடிப்பது உடம்புக்கு கெடுதல், நம்முடைய பணம் அழிவதோடு உன்னுடைய உடலும் கெட்டு உடல் நலம் கெட்டுவிடும். என்னுடைய பக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் படித்து பேசுவார்கள், குடிகாரன் என்று சொல்வார்கள். நீ குடித்து விட்டால் சரியாக பேச மாட்டாய், கோபம் வரும், அடுத்தவர்களை அடிப்பாய், தாறுமாறாக நடந்து கொள்வாய், துணி இருப்பது கூட தெரியாது, அவிழ்ந்து விட்டது கூட தெரியாது, மானம் போவது கூட உனக்கு தெரியாது, வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் எல்லாம் வரும், இப்படிப்பட்ட செயலை செய்து விட்டாயே என்று முகத்தை பார்க்க மாட்டாளாம் தாய். உண்மையான பெற்ற தாய்க்கு அப்படிப்பட்ட உள்ளம் இருக்கிறது. தன் மகன் எந்த தவறும் செய்துவிடக்கூடாது, எல்லோரும் பாராட்டும்படியான செயல்களை என் மகன் செய்ய வேண்டும் என்றுதான் ஒரு தாய் விரும்புவாள். எல்லோரும் பழிக்கின்ற ஒரு செயலை செய்துட்டு வந்தால் அந்த தாய் முகம், அவனுடைய முகத்தை கூட பார்ப்பதற்கு வெட்கப்பட்டு தலை குனிந்து கொள்வாளாம் தாய். அப்படி தாயினுடைய உள்ளம், தன்னுடைய நல்ல பெயரை என்னுடைய பையன் எடுத்தான் என்று அவள் காதிலே கேட்க வேண்டும். இன்ற பொழுதில் பெரிது ஓக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், ஒரு தாயை அவருடைய காதிலே என்ன விழ வேண்டும், அம்மா உங்கள் பையன் என்ன அறிவாளிம்மா, என்ன மாதிரி பேசுகிறான் அவன், என்ன மாதிரி அவன் ஓட்டப்பந்தயத்தில் வந்து முதல் பரிசு வாங்கியிருக்கான், அவன் என்ன மாதிரி செயல்படுறான், அவன் செய்த செயலுக்கு எல்லாரும் பாராட்டுறாம்மா, ஊரே பாராட்டுது, நல்ல செயலெலாம் செய்கிறாம்மா, நல்லதே செய்கிறான், எல்லாருக்கும் நல்லது செய்கிறான் அப்படி சொல். அப்படிப்பட்ட பேச்சு இந்த தாய் கேட்பதற்கு தான் விரும்புவாளே ஒழிய, உங்கள் பையன் திருடி விட்டான், உங்கள் பையன் அவனை போட்டு அடித்து விட்டான், உங்கள் பையன் குடித்து விட்டு கீழே விழுந்து கிடக்கிறான், உங்கள் பையன் ஒரு இடத்துல சூதாடி கொண்டிருக்கிறான், இப்படியெல்லாம் சொன்னால் அந்த தாய்க்கு மிக மிக வருத்தம் ஏற்பட்டு, இவனை யாம்
யான் எதற்கு பெற்றேன் என்று அவள் உறுதுவாள். பெற்றாம் பெறாமல் இருந்திருக்கலாமே, நான் மறடியாக கூட இருந்திருக்கலாமே. இப்படிப்பட்ட பழி செயல்களை எல்லாம், இகழ்ந்து பேசுகின்ற செயல்களை எல்லாம் செய்துவிட்டு என்னுடைய மானத்தை எடுக்கிறானே, இந்த குடும்பத்திற்கே கெட்ட பெயர் ஏற்படுத்தி தருகிறானே, இவன் இருப்பதை விட இறப்பதே மேல் என்று கூட சில தாய்கள் சில தாய்மார்கள் சொல்வார்கள். ஒரு ஊரிலே ஒரு பையனை நான் தான் குளத்தில் மூழ்கிவிட்டான், நான் தான் அவனை காப்பாற்றினேன், உயிரை காப்பாற்றிவிட்டேன். உயிர் போகின்ற நிலையிலே அவனுடைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவனை நான் சந்திக்க செல்கின்ற பொழுது அவன் பெற்றோர்கள் சொல்கிறார்கள், ஐயா நீங்கள் ஏன் இவனை காப்பாற்றினீர்களோ, இவன் செய்யாத தவறே இல்லை, அவ்வளவு பெரிய தவறுகளை செய்து எங்கள் குடும்பத்திற்கே கெட்ட பெயர் எடுத்துக்க, நீங்கள் அண்டிக்கை விட்டிருந்தால் அவன் ஒழிந்து விட்டிருப்பான் என்று அவனுடைய பெற்றோர்கள் சொன்னார்கள். என்னம்மா இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்படிப்பட்ட தவறான செயல்களை எல்லாம் செய்கிறான் ஐயா, ஊரெல்லாம் பழிக்கிறது, இவன் அன்றே இறந்திருக்கலாம் என்று சொன்னார்கள். அந்த தாய் உள்ளம் பெற்ற உள்ளம் அப்படி துடிக்கிறது, ஈன செயல்களை தவறான செயல்களை செய்யக்கூடாது என்று திருவள்ளுவர் மேலோர்கள் எல்லாம் மேன்மக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், மேதைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். தாய் சகித்து கொள்ள மாட்டாள், புகழ்ந்து பேசுவது தான் தாய் விரும்புவாள் என்று இந்த குறட்பா சொல்லுகின்றது. யாரும் குற்றங்களை செய்யக்கூடாது, குற்றம் செய்து தாயினுடைய பசியை தீர்க்கக்கூடாது என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.